Welcome friends, welcome to Umitalingo. இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ என்னது அப்படினு சொல்லி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து புருவம் வந்து அடர்த்தியா இருக்காது. அடர்த்தியா இருக்காது பாருங்க இப்ப இந்த மாதிரி புருவம் வந்து நல்ல திக்கா அடர்த்தியா வேணும் அப்படி சொன்னா முடியலாம் கொட்ட கூடாது அப்படி சொன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படினா அந்த டிப்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இப்போ வந்து அத வந்து நமக்கு நம்மளோட ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி வந்து எப்படி வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம். அது போக வந்து என்ன பண்ணனும் அப்படினா அடர்த்தியா எல்லாம் ஒல்லியா இருக்காங்க கேப் இருக்கும். சோ அப்ப வந்து அந்த புருவத்துக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து ஏற்கனவே நான் சொன்னதுதாங்க தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், ஆலிவ் oil இது மூணு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நீங்க யூஸ் பண்ணி புருவத்தை வந்து நல்லா அப்படியே வந்து மசாஜ் கொடுக்கலாம். முடி வளர்ச்சி வந்து இது பண்ணேனா வந்து தேங்காய் எண்ணெயில வந்து என்ன இருக்கு அப்படினா வைட்டமின் E இருக்கு. அதே மாதிரி வந்து என்ன இருக்கு அப்படினா லாரிக் ஆசிட் இருக்கு. அதே மாதிரி இரும்பு சத்து கூட இருக்கு. சோ அதனால தேங்காய் எண்ணெயை வந்து ஒரு பட்ஸ்ல எடுத்துட்டு நம்ம வந்து அப்படியே அப்ளை பண்ணனும். இருங்க நான் எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். பாருங்க இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நான் இந்த மூணு இது எண்ணெய் mix பண்ணி வச்சிருக்கேன். அதுல உங்களுக்கு வந்து என்ன இருக்கு அப்படினு சொன்னோம்னா அதுல வந்து கொஞ்சோண்டு ஆலிவ் oil, கோகனட் oil, castor oil mix பண்ணி வச்சிருக்கேன். சோ நான் என்ன பண்றேன் அப்படினா இது வந்து திருப்பி நல்லா அந்த பட்ஸ்ல வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணிட்டு என்ன பண்ணனும் அப்படினா ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம வந்து இந்த புருவத்துல வந்து நல்லா அப்படி பண்ணனும். நல்லா தடவி அப்படியே வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து நல்லா அப்படி வந்து டி சர்க்கிள் மூவ்மென்ட்ல வந்து மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி பண்ணிட்டு என்ன பண்ணனும் அப்படினா வார்ம் வாட்டர் lukewarm வாட்டர்ல வந்து நீங்க வந்து கழுவணும். கழுவிட்டு இப்ப தேங்காய் எண்ணெய் பண்ற மாதிரியே வந்து தனியா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படினா இது அதாவது விளக்கெண்ணெய் வந்து தடவிட்டு பண்ணலாம். அதே மாதிரி ஐலாஷஸ்லயும் கூட வந்து நீங்க என்ன பண்ணனும் அப்படினா earbuds வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படினா நல்லா வந்து இப்படி நல்லா வந்து அந்த விளக்கெண்ணெயை வந்து நல்லா அப்படி பண்ணிட்டு ஐலாஷஸ்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வந்து நம்ம வந்து நைட் அப்படியே கூட ஓவர்நைட் தூங்கிட்டு என்ன பண்ணிரலாம் அப்படினா நெக்ஸ்ட் டே வந்து எந்திரச்சு lukewarm வாட்டர்ல வந்து நம்ம வந்து அந்த புருவத்தை வந்து இது பண்ணலாம். அது தவிர வேற என்ன பண்ணலாம் அப்படினா வெங்காயம் வந்து ரொம்ப முடிக்கு வந்து மிக ரொம்ப வந்து உதவுது. சோ அதனால என்ன பண்ணனும் அப்படினா வெங்காயத்துல நிறைய ஆன்டி ஆக்ஸிடென்ட் அந்த மாதிரிலாம் இருக்கனால சல்ஃபர் சத்து இருக்கனால அதுவும் வந்து ஹேர் growthக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சோ அப்ப வந்து அதுல உள்ள முக்கிய மினரல் வந்து சல்ஃபர். சோ அதையும் வந்து அந்த சாறையும் எடுத்து அப்படிங்க தடவிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அரைச்சு சாறை எடுத்து தடவிட்டு அப்படியே வந்து காஞ்ச பிறகு அப்படியே குளிஞ்ச நீர்ல வந்து கழுவிக்கலாம். ஆயில்னால நான் ஹாட் வாட்டர்ல வார்ம் வாட்டர்ல கழுவணும் அப்படினு சொல்றேன். விளக்கெண்ணெயும் அதே மாதிரி தான் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா மசாஜ் செஞ்சிட்டு நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு வெதுவெதுப்பான தண்ணியில கழுவணும் அப்படினா புருவம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது தவிர என்னன்னா முட்டையோட மஞ்சக்கரு எடுத்து நேத்துல நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து கழுவிடலாம். அதுக்கு அப்புறம் வந்து நான் சொல்றது என்னன்னா இதெல்லாம் வந்து என்னது வெளிப்பூச்சு தான் சொல்லிருக்கேன். உள்பூச்சுக்கு நம்ம வந்து உள்ள நம்ம சாப்பிடுறத பொறுத்து வந்து ஹேரா இருக்கட்டும் புருவ முடியா இருக்கட்டும் நல்லா வந்து வளரும். ஏனால டெட் செல்ஸ் தான் நெயில் ஹேர் எல்லாமே டெட் செல்ஸ்னால வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இது வளர ஆரம்பிச்சிரும். தேங்காய் எண்ணெய் மாதிரி ஆலிவ் விளக்கெண்ணெய் மாதிரி வந்து ஆலிவ் oil-உம் நீங்க வந்து சேம் process வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பண்ணிக்கலாம். மறுநாள் வந்து வெதுவெதுப்பான தண்ணியில கழுவிக்கலாம். அந்த மாதிரி நீங்க டெய்லி பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படினா புருவத்தோட முடி வந்து கொட்டி போகாது. அப்புறம் வந்து முடியும் வந்து நல்லா வளரும். ஐலாஷஸும் வந்து நமக்கு வந்து சீக்கிரம் வந்து கொட்டி போகாது. பாருங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இதா இருக்கும் வந்து. சோ அந்த மாதிரி வந்து கொட்டாம இருக்கணும் அப்படினா இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இங்கேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் விளக்கெண்ணெய் வச்சு நல்லா மசாஜ் பண்ணோம் அப்படினா இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த baldness வந்து வரது வந்து குறையும். சோ இந்த மாதிரிலாம் வந்து டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ஐப்ரோ வந்து growth பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஐப்ரோ வந்து threading வந்து பண்ணிட்டு என்ன பண்ணனும் அப்படினா நல்லா மசாஜ் கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம பண்ணினோம் அப்படி சொன்னா நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். இது கிடைக்கும் நமக்கு. சோ அப்ப வந்து இந்த மாதிரி ஐப்ரோ வந்து நீங்க பாதுகாத்துக்கலாம். சோ winter seasonல வந்து அந்த ஐப்ரோஸ் வந்து ஒரு மாதிரி dry ஆகி கொட்ட ஆரம்பிக்கும். சோ அப்ப அத அவாய்ட் பண்றதுக்கு நான் அந்த சொன்ன அந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐப்ரோ எப்படி வந்து திக்கன் பண்றது அப்படினு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படினு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படினா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. புதுசா பார்க்குறவங்க வந்து Subscribe பண்ணுங்க. Further notification வேணும் அப்படினா touch the bell icon. Thank you. Bye bye.